மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அமைக்கப்பட்ட ஆசியாவின் மிகப்பெரிய சாண எரிவாயு ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். குப்பைகள் இல்லாத நகரங்களை உருவாக்கும் தொலைநோக்கோடு இரண்டாம் கட்ட தூய்மை இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் கழிவை பணமாக்கும் மற்றும் சுழற்சி பொருளாதாரம் என்ற கொள்கைகளின் கீழ் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அமைக்கப்பட்ட சாண எரிவாயு ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். अपने सॉलिड वेस्ट मैनेजमेंट के सस्टेनेबल मॉडल में एक और अभिनव प्रकल्प जोड़ने जा रहा है। इसके अंतर्गत 550 टन प्रतिदिन क्षमता वाले गोबरधन संयंत्र की स्थापना की गई। நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி இத்திட்டம் முக்கிய நகரங்களில் தூய்மையான எரிசக்தியை வழங்க வழிவகுக்கும் என்றார். கோபர்தான் பிளானட் எனப்படும் சாண எரிவாயு ஆலையை அடுத்த 2 ஆண்டுகளில் 75 முக்கிய நகரங்களில் தொடங்கப்படும் என பிரதமர் அறிவித்தார். இஸ் பிரகார் கே கோபர்தன் बायो सीएनजी प्लांट बनाने पर काम किया जा रहा है। ये अभियान भारत के शहरों को स्वच्छ बनाने, प्रदूषण रहित बनाने, क्लीन एनर्जी की दिशा में बहुत मदद करेगा। இந்த ஆலையின் மூலம் நாள் ஒன்றுக்கு 550 டன் பிரிக்கப்பட்ட மக்கும் குப்பைகள் சுத்திகரிக்கப்படும். அதேபோல நாள் ஒன்றுக்கு 17500 கிலோ இயற்கை எரிவாயுவையும் 100 டன் இயற்கை உரத்தையும் உற்பத்தி செய்ய முடியும். இந்த ஆலை பசுமையில்லா வாயுக்கள் வெளியேற்றத்தை குறைத்து இயற்கை உரத்தை வழங்குவதோடு பசுமை எரிசக்தியையும் வழங்கும். 17500 கிலோ இயற்கை எரிவாயு முழுவதும் 100% ஈரக்கழிவு மூலம் உற்பத்தி செய்யப்படும். இயற்கை எரிவாயு 96% தூய மீத்தேனுடன் தயாரிக்கப்படும். இங்கு உற்பத்தி செய்யப்படும் இயற்கை வாயுவில் 50% இந்தூர் நகராட்சி கொள்முதல் செய்யும். இந்த எரிவாயு மூலம் 400 நகர பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஆலையில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தின் மூலம் ஆண்டுக்கு 130,000 டன் கார்பன் டை ஆக்சைடை குறைக்கும். 15 ஏக்கரில் பரந்து விரிந்துள்ள சாண எரிவாயு ஆலை 150 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது.